வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். பருத்தித்துறை சாலையினரால் கீரிமலையில் இருந்து கொழும்பிற்கான பேருந்து சேவை மீண்டும் நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2020 வரை இடம்பெற்ற பேருந்து சேவை பேருந்து இன்மை மற்றும் சாரதிகளின்மை போன்ற காரணங்களால் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் நேற்று மாலை 7:15 மணியளவில் கீரிமலையில் மீண்டும் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை சாலை முகாமையாளர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் வடபிராந்திய இலங்கை போக்குவரத்து சபை அதிகாரிகளின பலரும் கலந்து கொண்டிருந்தனர். குறித்த பேருந்து கீரிமலையில் இருந்து புறப்பட்டு காங்கேசன்துறை தொண்டமனாறு வல்வெட்டித்துறை ஊடாக பருத்தித்துறையை 9:00 சென்றடைந்து மீண்டும் பருத்தித்துறையில் இருந்து மந்திகை மாலிசந்தி நெல்லியடி துண்ணாலை ஊடாக வவுனியா அனுராதபுரம் புத்தளம் சிலாபம் வழியாக கொழும்பை சென்றடை உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா பழைய பேருந்து நிலைய பகுதியில் அமைந்துள்ள பயன்பாடற்ற கட்டடங்கள் நகர சபையால் இடித்து அகற்றப்பட்டதுடன் அந்த இடத்தில் வாகன தரிப்பிடம் ஒன்று அமைக்கப்பட உள்ளதாக நகரசபை செயலாளர் தெரிவித்துள்ளார். வவுனியா கண்டி வீதியில் அமைந்துள்ள பழைய பேருந்து நிலையமே கடந்த 2017 வரை வவுனியாவின் பிரதான அரசு பேருந்து நிலையமாக செயற்பட்டு வந்தது. இந்த நிலையில் வவுனியா யாழ் வீதியில் அனைத்து வசதிகளுடனும் கூடிய புதிய பேருந்து நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டதுடன் கடந்த 2017 முதல் புதிதாக அமைக்கப்பட்ட பேருந்து நிலையம் ஊடாகவே அரசு தனியார் பேருந்துகள் சீரான முறையில் சேவையை முன்னெடுத்து வருகின்ற நிலையிலேயே பழைய பேருந்து நிலைய பகுதியில் பயன்பாடற்று காணப்பட்ட பழமையான தரிப்பிட கட்டடங்கள் நகர சபையால் அகற்றப்பட்டு வருகின்றன. அந்த இடத்தில் வாகன தரிப்பிடம் ஒன்று அமைக்கப்பட உள்ளதாக நகர சபையின் செயலாளர் தெரிவித்துள்ளார். மத்திய வங்கி மோசடி தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் விஜிதஹீர தெரிவித்துள்ளதுடன் அது தொடர்பில் அடிப்படை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிப்பதற்காக இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். திருமண வைபவத்திற்கு செல்வதாக தெரிவித்து நாட்டை விட்டு வெளியேறிய மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநரின் நிகழ்வுகள் தற்போது நிறைவடைந்திருக்கும் என நம்புவதாகவும் தற்போது ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இல்லை எனவும் சுட்டிக்காட்டிய விஜிதஹீரன் அதனால் அவரை நீதிமன்றத்திற்கு அழைக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். தற்போது அவரை நீதிமன்றத்திற்கு அழைக்கும் அதிகாரம் எங்களுக்கு உள்ளதாகவும் அதன் செயற்பாடுகள் தொடர்பில் எதிர்காலத்தில் பார்ப்போம் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜிதஹீர தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசத்சுகு அசகாவா புதிய ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்கவிற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்கவின் வேலை திட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்து ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் இலங்கையில் அமைதியான மற்றும் ஜனநாயக ரீதியிலான தேர்தலை நடத்தியமைக்காக இலங்கை மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அந்த வாழ்த்து செய்தியில் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 1966 தொடக்கம் ஆசிய அபிவிருத்தி வங்கிக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை சுட்டிக்காட்டிய அசகாவா பல ஆண்டுகளாக இலங்கையின் பொருளாதார சீர்திருத்தங்களிலும் மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றுவதிலும் ஆசிய அபிவிருத்தி வங்கி உறுதியான பங்காளியாக இருந்து வந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்கவின் தலைமைத்துவமானது இலங்கையின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி வலுவாக முன்னோக்கி கொண்டு செல்ல உதவும் எனவும் அவ்வாழ்த்து செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் இலங்கையுடனான ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் இலங்கை மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றும் வேலை திட்டத்தை புதிய ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்கவால் நிறைவேற்ற முடியும் எனவும் வாழ்த்து செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடற்படை துணை தளபதியும் மருத்துவருமான ஆர்த்திசரின் நேற்று இந்திய ராணுவ மருத்துவ சேவைகளின் இயக்குநராக பதவியேற்றுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பு படைகளின் மருத்துவ விவகாரங்களுக்கு முழு பொறுப்பும் வகிக்கும் இப்பதவியின் 46வது இயக்குநரும் முதல் பெண் அதிகாரியும் ஆவார். புனே ராணுவ மருத்துவ கல்லூரியின் மாணவியான இவர் கடந்த 1985 டிசம்பர் மாதம் ராணுவ சேவையில் இணைந்து கொண்டதுடன் கதிரியக்க சிகிச்சை மருத்துவத்தில் நிபுணத்துவம் பெற்றுள்ள நிலையில் அவரது 28 சேவையில் பல முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் பதிலடி கொடுத்தால் அதன் அனைத்து உட்கட்டமைப்புகளையும் இலக்கு வைப்போம் என ஈரான் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் ஆயுதப்படையின் கூட்டு தளபதி மேஜர் ஜெனரல் முகமது பகேரி இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இஸ்ரேல் இந்த குற்றங்களை தொடர முயன்றால் எங்கள் இறைமை மற்றும் ஆழ்புலோ ஒருமைப்பாட்டிற்கு எதிராக ஏதாவது செய்ய முயன்றால் இன்றிரவு நடவடிக்கையை மேலும் பல மடங்கு வலுவான விதத்தில் முன்னெடுப்போம் எனவும் தெரிவித்துள்ள அதேவேளை இஸ்ரேலின் அனைத்து உட்கட்டமைப்பும் இலக்கு வைக்கப்படும்
என அவர் எச்சரித்துள்ளார். ஈரானின் புரட்சிகர காவலர் படையணி இன்றைய ஏவுகணை தாக்குதலை மேலும் தீவிரமாக முன்னெடுப்பதற்கு தயார்படுத்தப்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் தலைமை பதவியில் இருந்து நட்சத்திர வீரர் பாபர் அசாம் விலகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீப காலமாக சர்வதேச போட்டிகளில் மோசமான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தி வந்து அவர் தலைவர் பதவியில் இருந்து விலகியுள்ளார். கடந்த ஆண்டு இந்தியாவில் நடந்த ஒரு நாள் உலக கிண்ண தொடருக்கு பின்னர் பாபர் அசாம் தொடர்ச்சியாக ஏமாற்றம் அளிக்கும் வகையில் துடுப்பெடுத்தாடி வருகின்ற நிலையில் அண்மையில் நடந்து முடிந்த பங்களாதேசுக்கு எதிரான 2 போட்டிகள் கொண் ட டெஸ்ட் தொடரிலும் அவர் மொத்தம் 75 ஓட்டம் கூட தாண்டவில்லை என்பதுடன் தொடரில் ஏற்பட்ட தோல்வியை தொடர்ந்து ICC-யின் முதல் 10 துடுப்பாட்ட வீரர்களுக்கான தரவரிசையில் இருந்து பாபர் அசாமை நீக்கியது. தொடர்ந்து அவரது தலைமை பதவியும் கேள்விக்குறியானது. மேலும் இந்த ஆண்டு நடந்து முடிந்த 20-20 உலக கிண்ண தொடரிலும் அமெரிக்க மற்றும் இந்திய அணிகளுடன் தோல்வியை சந்தித்து குளநிலை போட்டிகளோடு பாகிஸ்தான் வெளியேறியது. இதனை அடுத்து பாகிஸ்தான் அணியின் முன்னாள் தலைவர் யூனிஸ் கான் இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலியிடம் இருந்து உத்வேகம் மாறு பாபர் அசாமுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். எனவே விரைவில் பாகிஸ்தான் அணியின் ஒரு நாள் மற்றும் 20-20 போட்டிகளுக்கான புதிய தலைவர் அறிவிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.